ஒபிசிட்டி உடல் பருமன் இதுதான் இன்றைய பிரச்சனை. சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த பிரச்சனையினால் மிகவும் உலகத்திலே சங்கடப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த உடல் எடைக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நாம தான். நம்ம சாப்பிடுற முறை முதல்ல மாற்றிக்கணும், பழைய முறையை கொண்டு வர வேண்டும். ஒரு நாளைக்கு 3 முறைதான் சாப்பிட வேண்டும். நொறுக்கு தீனி சாப்பிடுவதை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக பழங்கள் சாப்பிடலாம். கட்டாயமாக நாம் உடற்பயிற்சியை நமது வாழ்வின் ஒரு அங்கமாக கொள்ள வேண்டும். இந்த உடல் எடை, அதாவது அதிகமான எடை கொண்டவர்கள் அதை குறைக்க முடியாமல் ரொம்பவும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன். அதாவது காய்கறிகள், என்னென்ன குறிப்பிட்ட காய்கறிகளை சேர்த்துக் கொண்டால் அவர்களுடைய உடல் பருமனை வெகு சீக்கிரத்தில் உடல் எடையை குறைக்கலாம், அதாவது பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாமல், நல்ல முறையில் பாதிப்பு எதுவும் இல்லாமல் 10 நாட்களில் உங்களுக்கு இதை நீங்கள் பின்பற்றும் போது, இந்த முறைமையை பின்பற்றும் போது உங்கள் உடல் எடை குறைவதை நீங்களே வந்து உணரலாம், கண்டுகொள்ளலாம். இந்த காய்கறிகளை, குறிப்பிட்ட காய்கறிகளையும் குறிப்பிட்ட பழங்களையும் சாப்பிடுவது மாத்திரமல்ல, அதனோடு சேர்த்து நீங்கள் யோகா, மற்றபடி ஒர்க் அவுட், சைக்கிளிங், ஜாகிங், ரன்னிங், எத்தனையோ வகையான உடற்பயிற்சிகள் இருக்கிறது, அதையும் கட்டாயம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன பார்க்க போறோம்னு ஏற்கனவே நான் இன்ட்ரோலேயே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இது அதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதாவது நமது அதிகப்படியான உடல் எடையை எப்படி குறைப்பது, அதுக்குண்டான ஆலோசனையை சொல்றேன். அதை கவனமா கேட்டு பயனடையுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப உலக நாடுகள் அனைத்திலுமே எங்க பார்த்தாலும் என்ன பிரச்சனை, ஒபிசிட்டி என்கிற ஒரு பிரச்சனை மிகவும் பெரியதாக பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் உடல் எடை அதிகமாக இருக்கிறது. இந்த உடல் எடையை குறைப்பதற்காக எங்கெல்லாமோ ஓடுறாங்க, என்னென்னலாமோ முயற்சி பண்றாங்க. அதுல ஒரு 10% பேர் தான் அதுல வெற்றி பெறுறாங்க. மீதி 90% பேர் தங்கள் உடல் எடையை ஒரு கிலோ, அரை கிலோ கூட குறைக்க முடியாம அந்த பழைய நிலைமையிலேயே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதிலையும் பாருங்க, குறிப்பாக பெண்கள் ரொம்ப ஒபீஸா இருந்தாங்கன்னா அவங்க அது அவங்களுக்கு நல்லாவே இருக்காது. பெண்கள் எப்பொழுதும் ஒரு அழகாக அந்த உடல் வந்து கவர்ச்சியாக நேர்த்தியாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு, குறிப்பாக அவர்கள் கணவன்மார்களுக்கு அது மிகவும் ஒரு பிடித்தமான விஷயமாக இருக்கும். இந்த நான் சொல்லுகிற அந்த முறைமையை எல்லோரும் பின்பற்றி பயனடையலாம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த முறையில மிக வேகமாக எடை குறையும். சொல்ல போனால் ஒரு 10 நாட்களில உங்களுக்கு 10 கிலோ வரைக்கும் எடை வந்து குறைந்துவிடும். கவனமாக கேட்டு பயனடையுங்கள். நீங்க வந்து இப்பதான் என்ன சாப்பிட்டு இருக்கீங்க, 3 வேளை சாப்பிட்டா பரவாயில்ல, எப்பப்ப பசிக்கிறதோ அப்பெல்லாம் சாப்பிடுறீங்க. நொறுக்கு தீவனம் வேற, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், அப்புறம் பாயில்டு டிஷஸ், பாயில்டு ஃபுட், அது ஃபிஷ் ஃப்ரையா இருக்கும், அல்லது சிக்கன் ஃப்ரையா இருக்கும், அல்லது ரெட் மீட்டு ஹாம்பர்கர், எவ்வளவோ எவ்வளவு சாப்பாடோ இருக்குது. இதுவை எல்லாம் நாம் சாப்பிட்டு அனுபவிக்க வேண்டியதுதான், அதற்கு ஒரு அளவு உண்டு. இதை எப்போதாவது சாப்பிட்டால் பரவாயில்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் நமது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற உணவே, மேலை நாடுகளை எடுத்துக்கொண்டால் பீஸா, பர்கர், ஹாம்பர்கர், இப்படித்தான் போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டை இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா முன்னாலெல்லாம் இட்லி, தோசை, ஆப்பம், சோறு, இதுதான் நமக்கு தெரியும். இப்பெல்லாம் வந்து பரோட்டா, கோழி, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஃபாஸ்ட்
ஃபுட் ஜங்க் ஃபுட் நிறைய இருக்குது, அதுதான் ஜனங்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். அதுதான் உங்கள் உடல் எடைக்கு காரணம். அதனால இந்த உடல் எடையை குறைப்பது முதல்ல நீங்க தான் முயற்சி பண்ணணும். எப்படி பண்ணணும்? மூன்று வேளை சாப்பிடணும், மூன்று வேளை அளவாக சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே கூடாது. அதாவது பசி எடுக்கும் போது உங்களுக்கு முக்கால் வயிறுக்கு சாப்பிடலாம், நல்லா ஏப்பம் விடுற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஒரு முக்கால் வயிறுக்கு நீங்க சாப்பிட்டுக்கிட்டு, சொல்லப்போனா அரை வயிறுக்கு சாப்பிட்டாலே போதும். இருந்தாலும் ஆரம்பத்துல முக்கால் வயிறுக்கு சாப்பிட்டுட்டு மீதி கால் பாகம் இருக்கலையே அதுக்கு நல்ல தண்ணியை குடிச்சு வயிற்றை நிரப்பிட்டா அது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் உடல் எடை குறைப்பதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் நீங்க இடைத்தை மனத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியான நேரத்துக்கு தூங்கணும். இரவு உணவு சாப்பிட்ட பின்பு குறைந்தபட்சம் உறங்க போவதற்கு 2 மணி நேரம் இடைவெளி வேண்டும். சில பேருக்கு நம்ம கூப்பிட்டு ராத்திரியில பேசணும்னா, போன்ல பேசணும்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்னா, இல்ல நான் சாப்பிட ரொம்ப லேட் ஆகும்வாங்க. அவங்க சாப்பிட 10 மணி ஆகும், 5:30 ஆகும், 11 ஆகும். ஆனா என்ன ஒரு கெட்ட பழக்கம், சாப்பிட்டு 5 நிமிடத்துல படுத்து தூங்கிடுவாங்க. அது தவறு, அது செய்யவே கூடாது. இரவு சாப்பாட்டுக்கும் உறங்க போவதற்கும் இடைவெளி 2 மணி நேரம் கட்டாயம் வேண்டும். அது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அல்லவென்றால் உங்கள் உடனே போய் நீங்க தூங்க போனீங்கன்னா உங்க உடலில் கெட்ட கொழுப்பு நிறைய சேர்ந்து அதனால தொப்பை தொந்தி இடுப்புல மடிப்புகள் அதிகப்படியான சதைகள் இதெல்லாம் கேட்காமலே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அதை போ அப்படின்னு சொன்னா போகாது. இல்ல நான் உங்க கூட தான் இருப்பேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உங்களை இருக்க பிடிச்சிக்கிறோம், பாத்துக்குவாங்க. சரி, இப்ப நான் இந்த காய்கறிகளை பத்தி சொல்றேன். நல்ல காய்கறிகள், இந்த காய்கறிகளை அதிகமா சேர்த்துக்குவாங்க. நீங்க இதை எவ்வளவு அதிகமா சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மற்ற உணவு வகைகள், நீங்க ரொட்டி சாப்பிடறவங்களா, சப்பாத்தி சாப்பிடறவங்களா இருந்தா, அல்லது சோறு சாப்பிடறவங்களா இருந்தா, அந்த அளவை பாதியாக குறைத்து கொண்டு இந்த காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உடல் எடையை குறைப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். காலிஃபிளவர் முதல்ல சொல்றேன். இந்த காலிஃபிளவர் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு வெஜிடபிள், குறைந்த அளவு கலோரிகள் தான் இது இருக்கிறது. அதனால இந்த காலிஃபிளவரை நிறைய சேர்த்துக்கோங்க. குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கொண்டோமானால் 40 வயதிலிருந்து 50 வயது இடைவெளியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இத அவர்கள் இந்த காய்கறியை சேர்த்துக்கொண்டால் அவர்கள் எடையை குறைப்பதற்கு இது மிகவும் உதவி செய்யும். அப்புறம் பீன்ஸ்ல குறிப்பா ஸ்ட்ரிங் பீன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம கேட்டோம்னா முருங்கை பீன்ஸ் அப்படின்வாங்க. அந்த பீன்ஸ அடிக்கடி சாப்பிடலாம், நல்லாவே சாப்பிடலாம். பாதி அளவு சாப்பாடு அரிசியை வந்து பாதி அளவு எடுத்துட்டு மீதிக்கு இந்த ஸ்ட்ரிங் பீன்ஸ் அதாவது பீன்ஸ் கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுல 31 கலோரிகள் தான் இருக்குது, கொழுப்பு கிடையாது. இந்த ஸ்ட்ரிங் பீன்ஸ்ல விட்டமின் சத்து நிறைய இருக்குது, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் ஏ, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு பீன்ஸ்ல. மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது ஒரு நிவாரணமாக அமையும். அடுத்தபடியான நான் சொல்ல போகிற காய்கறி வந்து பச்சை மிளகாய். இந்த லூஸ் வெயிட் ப்ரோக்ராம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடல் எடையை குறைப்பதற்கு நிறைய வெளிநாட்டு ஹெல்த் சப்ளிமெண்ட் அந்த இருக்குது. அதுல முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன இருக்கும்னா, எனக்கு நான் அறிந்த வகையில ரெட் சில்லிய அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்ல போறது பச்சை மிளகாய், கிரீன் சில்லி. இந்த கிரீன் சில்லிய நீங்க எப்படி சாப்பிடலாம்? பச்சை மிளகாய் வெறுமனை சாப்பிட முடியாது, அது காரமா இருக்கும், வாய்ப்புண்ணாயிரும், குடல் புண்ணாயிரும். அதை எப்படி சாப்பிடலாம்? நல்லா சாலட், வெஜிடபிள் சாலட் பண்ணி அதுல கொஞ்சம் மிளகாய் சேர்த்து சாலடோட சாப்பிடலாம். இந்த பச்சை மிளகாய் உங்கள் உடல்ல அதிகப்படியான கேலரி, அதாவது தமிழ்ல கலோரின்னு வாங்க, கேலரியை நல்லா குறைக்கும். இந்த பச்சை மிளகாயில குறைந்த அளவு தான் கேலரி இருக்குது, கொழுப்ப கூட இது எரிச்சிடும். இந்த பச்சை மிளகாயில் விட்டமின் சி அதிகமா இருக்குது, அதனால உங்களுக்கு தொப்பை வராது. தொப்பை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அந்த தொப்பையை குறைக்க இது மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்த காய்கறி என்னன்னா கேரட். ஒரு அருமையான காய்கறி. இந்த காய்கறி வந்து பெண்கள் கட்டாயம் தங்கள் உணவுல சேர்க்க வேண்டிய ஒரு காய்கறி.
இதுல நார்ச்சத்து நிறைய இருக்குது. பீட்டா கரோட்டின் என்கிற அந்த விஷயம் இதுல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த கேரட்டை நீங்க ஒரே மாதிரி சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. இதை ஜூஸா சாப்பிடலாம், சாலடா சாப்பிடலாம், அப்புறம் ஸ்மூத்தியா வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ ரெசிபிஸ் இருக்குது. கேரட் அல்வா கூட இருக்குது. அதுக்காக நான் கேரட் அல்வாவை ரெக்கமெண்ட் பண்ணல, அதுல சுகர் இருக்கும். இந்த மாதிரி கேரட்டை வந்து நீங்க நிறைய உணவுல உங்க உணவுல சேர்த்து கொள்ளும் போது உங்க பித்த சுரப்புக்கு அது ரொம்ப உதவியா இருக்குது. அந்த பித்த சுரப்பு நன்றாக செயல்படும் போது உங்கள் அதிகப்படியான கொழுப்பு எரிக்கப்படுகிறது. அதன் விளைவாக உடல் எடையும் மிகவும் குறைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது எதுன்னா பச்சை இலை காய்கறிகள். பச்சை இலை காய்கறிகள்னா கிரீன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம கீரை அப்படின்னு சொல்லலாம். கீரைகளை நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரைகளில் இரும்பு சத்து நிறைய இருக்குது, நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது. அதாவது நார்ச்சத்துகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால அந்த பச்சை இலை காய்கறிகளை நம்ம கீரையெல்லாம் நிறைய சேர்க்கும் போது உணவில சேர்த்துக் கொள்ளும் போது பசி ஏற்படுவதை தடுக்க முடியும். ரொம்ப சீக்கிரத்தில் பசிக்காது. நல்லா அந்த மூணு வேளை சாப்பாட்டுல நம்ம பசி அடைஞ்சிரும். இதன் மூலமும் எடையை குறைக்க முடியும். நான் அடுத்தபடியாக கடைசியாக சொல்ல போகிற காய்கறி என்னன்னா பிராக்கோலி. இந்த பிராக்கோலி வந்து எல்லாருக்கும் விசேஷமாக பெண்களுக்கு எடையை குறைப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த பச்சை காய்கறியில கார்போஹைட்ரேட் அந்த சத்து அதிகமாக ரொம்ப அதிகம். ஃபைபரும் அதாவது நார்ச்சத்து கூட நிறைய இருக்குது. இந்த பிராக்கோலியும் வந்து மலச்சிக்கலை வந்து தவிர்க்கிறது, குணப்படுத்துகிறது. இதன் மூலமாக உங்கள் எடையையும் குறைக்க முடியும். இப்ப காய்கறிகள் சொல்லி முடித்து விட்டேன். ரெண்டே ரெண்டு பழங்களை பற்றி சொல்லுகிறேன். அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. இது தேர்ஸ் அ சேயிங் இன் இங்கிலீஷ் லைக் திஸ். ஆங்கில பழமொழி. இந்த ஆப்பிள் வந்து நமக்கு ஆப்பிள் மாத்திரம் இல்ல, ஆப்பிள் பேரிக்காய் இந்த ரெண்டுமே எடையை குறைப்பதற்கு உண்டான ஐந்து சிறந்த பழங்கள் இருக்கிறது. அதுல முதல் இரண்டு பழம் இந்த ரெண்டு பழங்கள் தான். இதுல ரெண்டுலயுமே நார்ச்சத்துகளும் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இதுல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கேலரி ரொம்ப கம்மி. எடை உங்கள் எடையை குறைக்க நீங்கள் இந்த பழங்களை சாப்பிடலாம். அதுக்காக ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகப்படியா சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். பெண்கள் பாதி நல்லது, ரொம்ப விரும்பப்பட்டா ஒன்று சாப்பிடலாம். அதுக்கு மேல ரொம்ப சாப்பிடக்கூடாது. அது எதுலையுமே ஒரு அளவு வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு பழம் ஸ்ட்ராபெரி. ஒரு அருமையான பழங்க. இந்த ஸ்ட்ராபெரியில விட்டமின் சி நிறைய இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இதுலயும் நார்ச்சத்துகள் நிறைய இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஒரு கப்பு நல்லா நறுக்கி போட்ட ஸ்ட்ராபெரியை நீங்க சாப்பிடறதுனால உங்களுக்கு தினசரி என்ன கிடைக்குதுன்னா 163% விட்டமின் சி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெறும் ஒரே ஒரு கப்பு ஸ்ட்ராபெரியில 163% விட்டமின் சி உங்களுக்கு அதுல கிடைக்குது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லாவே இருக்குது. கேலரியை குறைப்பதற்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதுதான் முக்கியமான காய்கறிகளும் பழங்களும். இந்த முறையை நீங்க பின்பற்றி நிச்சயமாக உங்கள் எடையை குறைக்க முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். அதே சமயம் நான் சொல்லுகிற முறையை பின்பற்ற மறந்துடாதீங்க. உங்கள் உணவை குறையுங்கள். உங்கள் உணவின் அளவை குறைத்து இந்த காய்கறியை சேர்த்துக்கோங்க. நொறுக்கு தீனியை முற்றிலுமாக ஒதுக்கி தள்ளுங்கள். பொரித்த உணவுகளை தயவு செய்து உண்பதை விட்டுவிடுங்கள். இது மேற்கொண்டு முக்கியமாக ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும். அது வந்து யோகாவாக இருக்கலாம், நடைப்பயிற்சியாக இருக்கலாம், ரன்னிங்கா இருக்கலாம், சைக்கிளிங், பைக்கிங், ஸ்விம்மிங், ஒர்க் அவுட், ஜிம், ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை காலையில நீங்க செய்து வந்தீர்கள் என்றால் இதுவும் வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். உங்கள் உடல் எடை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இன்னும் அதிகமாகவே குறையும். பக்க விளைவுகள் இல்லாமல் குறையும்.
உங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இருக்காது, மயக்கம் வராது, பலகீனம் ஏற்படாது. நல்ல அதாவது ஆரோக்கியமான முறையில ஆரோக்கியமான வழியில உங்கள் எடை குறைப்பதற்கு இது ஒரு நேர்த்தியான வழி. இந்த வழியை பின்பற்றி பயனடையும்படி உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். எனக்கும் அதை உங்களுக்கு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் இந்த வீடியோவை பாத்தீங்களா, ஒரே ஒரு நிமிஷம் தான், அதுக்கு மேல இல்ல. அதாவது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு, உங்கள் பொருளாதார விடுதலைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி காத்திருக்கிறது அடுத்தபடியாக. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றையும் நான் சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம் தான், ரொம்ப அதிகம் இல்ல. அதனால் இவ்வளவு பொறுமையா கேட்டீங்க இதுவரைக்கும், அதையும் கேட்டு பயனடையுங்கள். அனைவருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க, இந்த விஷயத்தை சொல்லுங்க. குறிப்பா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல அடுத்த முறை சந்திப்போம். என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் எதை பத்தி இருக்குது, ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ், இதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது உடல் ஆரோக்கியம், அப்புறம் பணம் சம்பாதிக்கிற காரியம், சந்தோஷமாக வாழ்க்கையில நாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிற விஷயம், இதே தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஆதரவு தாருங்கள். நீங்களும் என் செய்திகள் மூலமாக நிச்சயமாக நல்ல பலன் பெறுவீர்கள் என்பது எனக்கு மனதுக்கு உறுதியாக தெரிகிறது. உங்க பொறுமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் வினோ ராயன், தூத்துக்குடி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.